இந்த நாலு பொருள் இருந்தா நீங்களே வீட்ல ஐஸ்கிரீம் செய்யலாங்க. ஹாய் फ्रेंड्स, நாம எப்பயுமே சூடா காரசரமாவே சமைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா குளுகுளுன்னு ஐஸ்கிரீம் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பாத்தறலாம். அந்த நாலு பொருள்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா பால், சக்கரை, கார்ன் ஃப்ளோர், வெனிலா எசன்ஸ். அவ்வளவுதாங்க. இப்போ நாம ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிரலாம். நீங்க பால்ல எந்த ரெசிபி செஞ்சாலுமே அடிகனமான பாத்திரத்தில் செய்யுங்க. நமக்கு இப்ப வடச்சட்டி பாத்தீங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. நாங்க இன்னைக்கு ஐஸ்கிரீமுக்கு 2 லிட்டர் பால் எடுத்துறோம். இப்போ நாம பால் ஊத்திடலாம். ஐஸ்கிரீம்ல பாத்தீங்கன்னா நம்ம கார்ன் ஃப்ளோர் சேர்க்கணும். கார்ன் ஃப்ளோரை நீங்க டைரக்டா பால்ல சேர்த்தீங்கன்னா வந்து கட்டி கட்டி ஆயிடும். அதனால நம்ம கார்ன் ஃப்ளோர்ல பால் ஊத்தி நல்லா mix பண்ணிட்டு சேர்த்துக்கலாம். 8 ஸ்பூன் கார்ன் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். நாம காச்சின பால பாத்தீங்கன்னா கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கோம். அத ஊத்தி நல்லா mix பண்ணிக்கலாம். பால் சேர்த்தனவுன பாத்தீங்கன்னா நல்லா mix பண்ணிட்டே இருக்கணும். நல்லா கட்டி சேந்துறோம். பாருங்க, கார்ன் ஃப்ளோரையும் பாலையும் நம்ம நல்லா mix பண்ணிட்டோம். பால் பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம கார்ன் ஃப்ளோர் சேர்த்துக்கலாம். கரச்ச கார்ன் ஃப்ளோர் சேர்த்தனவுன பாத்தீங்கன்னா நல்லா கட்டி சேரும். அதனால நல்லா கிளறிட்டே இருக்கணும். கார்ன்ஃப்ளவர் சேர்த்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பால் நல்லா திக் ஆயிருச்சு. இப்போ நாம சக்கரை சேர்க்கணும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஸ்வீட் அதிகமா சாப்பிடுவீங்க, நிறைய பேர் கம்மியா சாப்பிடுவீங்க. உங்க தேவைக்கேற்ப நீங்க சக்கரை ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நாம சக்கரை சேர்த்துக்கலாம். நாலு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஊத்திக்கலாம். ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா நமக்கு ரெடி ஆயிருச்சு. இப்போ பாத்தீங்கன்னா ஐஸ்கிரீம் நல்லா சூடா இருக்கு. அதனால ஆற வச்சு மிக்ஸில அரைச்சு எடுத்துக்கலாம். இத மிக்ஸி ஜார்ல ஊத்திக்கலாம். பாருங்க, நல்லா நைஸா அரைச்சிட்டோம். சைடுல ஆட கட்டனது எல்லாமே பாத்தீங்கன்னா நல்லா நைஸா அரைஞ்சிருச்சு. நம்ம அரைச்ச ஐஸ்கிரீமை வேற பாத்திரத்துல ஊத்திரலாம். 2 லிட்டர் பாலுக்கு பாத்தீங்கன்னா 1¼ கப் ஐஸ்கிரீம் நமக்கு வந்திருக்கு. ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா நம்ம நல்லா அரைச்சு எடுத்தாச்சு. இத ஃப்ரீசர்ல வச்சு 8 மணி நேரம் வச்சு கூல் பண்ணி எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டகாசமான ஐஸ்கிரீம் ரெடி. ஐஸ்கிரீமை நம்ம ஃப்ரீசர்ல வச்சிரலாம். प्लेट வெச்சு க்ளோஸ் பண்ணி வச்சிரலாம். ஸ்பீடு பாத்தீங்கன்னா ஃபுல்லா வைக்கணும். ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா ஃப்ரீசர்ல வெச்சு 8 மணி நேரம் ஆச்சு. இப்போ எப்படி ரெடி ஆயிருக்குன்னு பாத்தறலாம். ஐஸ்கிரீம் பாருங்க, நமக்கு நல்லா கட்டி ஆயிருச்சு. பாருங்க, ஐஸ்கிரீமை நம்ம ஸ்கூப் பண்ணி எடுத்தாச்சு. ஐஸ்கிரீம் பாத்தீங்கன்னா நமக்கு அட்டகாசமா ரெடி ஆயிருச்சு. சாப்பிடலாம். அருமையா இருக்குங்க. டேஸ்ட் பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்கு, சூப்பரா இருக்கு. நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பனானா லீஃப் குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பை.